Taste the Daily. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். பூரண மதுவிலக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்ல கள்ளு கடைகளை திறக்கலாம் வந்து நிறைய பேர் கருத்து. பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால்தான் கள்ளச்சாராயத்தையும் இசைச்சாராயத்தையும் முழுமையாக ஒழிக்க முடியும் என்பதை என்னுடைய கருத்தாக ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன். அதை அரசு செய்ய வேண்டும். சசிகலா அவர்கள் வந்து தொண்டர்களுக்கு சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வந்து ஏற்கனவே நான் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் மிக சின்னம்மா அவர்கள் சந்திக்கிறார்கள். அவருடைய முயற்சி வெற்றி பெறட்டும் என்று சசிகலா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 90% இந்த தொண்டர்கள் எல்லாம் நினைச்சோம். நான் வரவேற்கிறேன். அவரை போல தெனாவட்டவோ சர்வாதிகாரமோ பேசினார் என்பது நாட்டு மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் நன்றாக. இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்பதான் ஒரே வழி. நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு பின்னால் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய தெளிவுபட்ட கருத்து. மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் கொடுக்க செய்து அவர் யார்? அவர் யார் சொல்லுங்க? கட்சியில பொதுச்செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய சூட்ல சிவில் சூட்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். இரையிலை சின்னம் வந்து அங்க தேர்தலில் போட்டிடல. அதனால் இரையிலை சின்னத்தோடு கூடிய மாங்கனி அங்க போட்டியிடுகிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன். அதுதான் நடக்கப் போகிறது. தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர்களை மாற்றினார். உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழித்து தலைமை ஏற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். Taste the daily.